மீறல்கள் தொடர்பாக ஐநா மனித உரிமை கவுன்சிலில் கொண்டு வந்த இலங்கைக்கு எதிராக கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 22-11 என்ற அடிப்படையில் அந்த தீர்மானம் நிறைவேறுகிறது. இந்த வாக்கெடுப்பில் இந்தியா பங்கேற்காமல் அந்த வாக்கெடுப்பை புறக்கணித்திருக்கிறது. இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட 14 நாடுகள் இந்த வாக்கெடுப்பை புறக்கணித்திருக்கின்றன. கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. ஏன்னா அதிமுக தரப்பில் திரு தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் இலங்கைக்கு எதிராக இந்த தீர்மானத்தில் இந்தியா வந்து வாக்கெடுப்பில் பங்கேற்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். ஆனால் இந்தியா வந்து அந்த வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கிறது. இலங்கையுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நன்றி சொல்லியிருக்கிறார். வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்ததன் மூலமாக தங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்காததன் காரணமாக இது வந்து வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிற அடிப்படையில் அவர் வந்து இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இதுவும் சர்ச்சையாயிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட மதிமுக உள்ளிட்ட பிரதான எதிர்கட்சிகள் அனைத்துமே இந்தியாவுடைய நிலைப்பாட்டை கண்டித்திருக்கிறார்கள். என்ன காரணம், இந்தியா இந்த நிலைப்பாட்டை எடுத்ததற்கு என்ன காரணம், இந்த நிலைப்பாடு சரிதானா அப்படிங்கிறது தான் இன்றைய News 360 பார்க்க இருக்கிறோம். News 360 தொடர்கிறது. இலங்கையில் மனித உரிமை மீறப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து ஐக்கிய நாடுகள் அவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம். சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை கவுன்சிலில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் தீர்மானத்தை ஆதரித்து 22 நாடுகளும் எதிர்த்து 11 நாடுகளும் வாக்களித்தன. The results of the recorded vote, 22 in favor, 11 against, 14 abstentions. 13th அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை இலங்கை அரசு அமல்படுத்த வேண்டுமென வலியுறுத்திய இந்தியா வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்தது. சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம், ரஷ்யா, கியூபா உள்ளிட்ட நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாகவும், பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இலங்கைக்கு எதிராகவும் வாக்களித்தன. இந்தியா, நேபாளம், இந்தோனேஷியா, ஜப்பான், நேபாள் உள்ளிட்ட 14 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இலங்கை போர்க்குற்றம் தொடர்பாக இதற்கு முன்பு 3 தீர்மானங்கள் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கைக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணை தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணிப்பதற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுகின்றன. பல கட்சிகளும் அந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இலங்கையில் மனித உரிமை மீறப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து ஐக்கிய நாடுகள் அவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் வெற்றி பெற்றது. இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட 14 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்தன. ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தில் இலங்கைக்கு எதிராக வாக்களித்தால் இரு நாட்டு வெளியுறவு தொடர்புகளிலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு என்பதாலும், ஆதரவாக வாக்களித்தால் அது தமிழக புதுச்சேரி தேர்தல்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதாலேயே இந்தியா எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது.